என்னாலும் உங்களோடு இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் இந்த வேளையிலே நமக்கு முன்பாக ஒளியாக வழியாக வாழ்வாக இந்த நற்கருணையிலே பிரசன்னமாயிருக்கிறார். அவரை துதித்து பாடுவோம். திருப்பாடல் 103 என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, என் முழு உள்ளமே அவரை ஏத்தி போற்றிடு, அவருடைய கனிவான செயல்களை ஒருபோதும் மறவாதே என்று சொன்னான் என்ற சங்கீத ஆசிரியனுடைய வார்த்தைகள் இன்று நம் உள்ளங்களில் ஒலிக்கட்டும். உயிர் தருபவரை, உடனிருப்பவரை, வழி நடத்துபவரை குடும்பமாக துதித்து பாடி அவரை ஆராதிப்போம். Thank you.
உம்மை நாங்கள் ஆராதித்து மகிழ்கிறோம். வார்த்தை மனு உருவானா, நம்மிடையே குடிகொண்டா, அவரது மாட்சியை நாங்கள் கண்டோம் என்று திருத்தூதர் யோவான் தன் திருமுகத்திலே வெளிப்படுத்தியதை போன்று இந்த நாளிலே அவரது மாட்சியை நாங்கள் கண்டுகொள்ள, அவரது மாட்சியின் மேன்மையை உணர்ந்து கொள்ள கருணையின் நிறைவா உமது இறக்கைகளின் கீழ் புகலிடம் தேட நாங்கள் நாடி வந்திருக்கிறோம். எங்களை நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. யெசாயா புத்தகம் 49வது அதிகாரம் இறை வார்த்தை 15-16, பால் குடிக்கும் தன் மகவை தாய் மறப்பாளோ, கருத்தாங்கினவள் தன் பிள்ளை மீது இரக்கம் காட்டாதிருப்பாளோ, இவர்கள் மறந்திடினும் நான் உன்னை மறக்கவே மாட்டேன், இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை நான் பொறித்து வைத்துள்ளேன் என்று சொல்லி தேடி வந்து எங்களை அன்பு செய்கின்ற நற்கருணை நாதரே, நலன் தருபவரே, உமை ஆராதித்து மகிழ்கிறோம். கண்ணுக்கு புலப்படாத கட்புலனாகாத அனைத்திலும் இதோ உமது மகிமை விளங்குகின்றது. கண்டு விசுவசிப்பதை விட காணாமலே நம்புவன் பேறு பெற்றவன் என்று சொன்னாண்டவரே. இந்த நேரத்திலே உமது அருளும் இரக்கமும் நன்மைத்தனமும் எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் நாங்கள் மேற்கொள்ளுகிற ஒவ்வொரு தொழில்களையும் இதுவரை ஆசீர்வதித்து வழிநடத்திய இந்த கிருபையின் நேரங்களுக்காக நன்றி ஆண்டவரே. இருந்தவரும் இருக்கின்றவரும் வரவிருக்கின்றவருமான உம்மை நாங்கள் ஆராதித்து
இடைவிடாது தூயவர்கள் உம்மை புகழ்ந்து கொண்டிருப்பதை போன்று எங்களுடைய சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் உம்மை புகழ்ந்து நீர் எங்களுக்கும் எங்கள் குடும்பத்திற்கும் செய்த எண்ணிறங்காத நன்மைகளை நினைத்து பார்த்து மறவாமல் நாங்கள் நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையில் இதுவரை தாயின் கருவிலிருந்து இந்த நொடிப்பொழுது வரை உமது இறை பிரசனம் எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தி கொண்டிருக்கிறதற்கு நாங்கள் சாட்சிகள் ஆண்டவர், நன்றி சொல்கிறோம். யோசுவா குடும்பத்தோடு இணைந்து உமீது கொண்டிருக்கிற விசுவாசத்தை வெளிப்படுத்தியதை போன்று நானும் என் வீட்டாரும் ஆண்டவருக்கு மட்டுமே ஊழியம் செய்வோம். ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கின்ற இந்த நேரம் எங்களுடைய வாழ்க்கையில் எண்ணிறங்காத நன்மைகள் பொழியப்பட்டு கொண்டிருக்கிறது நாங்கள் விரும்புகிறோம். ஆண்டவரே, ஆராதனை செய்த உமக்கு எங்கள் உள்ளத்திலும் இல்லத்திலும் நீர் செய்த நன்மைகளுக்கு நன்றி சொல்கிறோம். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். உங்கள் உள்ளத்திலே ஆண்டவரை இருத்தி சிந்தித்து பாருங்கள். அன்பு மகனே மகளே, உன்னுடைய வாழ்க்கையில் நீ சிந்தித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு சிந்தனைகளுக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிற நிகழ்வுகளுக்கும் யார் பதில் தர முடியும்? பேதுரு சொன்னதை போன்று ஆண்டவரே, நாங்கள் யாரிடம் போவோம்? வாழ்வு தரக்கூடிய வார்த்தைகள் உம்மிடமே இருக்கிறது என்று நம்பி வந்திருக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஆராதனையின் துதியின் நேரத்திலே எங்கள் முழு உள்ளத்தோடு நன்றி செலுத்துகிறோம். உமது இரக்கம் என்றென்றும் உள்ளது, அதற்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உமது வல்லமை என்றென்றும் உள்ளது, நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நெகேமியா புத்தகம் 8 இறை வார்த்தை 10 ஆண்டவரது மகிழ்வே நமது வலிமை. ஆண்டவரை மகிழச் செய்ய ஆண்டவர் இந்த நேரத்தில் உங்களையும் என்னையும் சிறப்பாக அழைத்திருக்கிறார். ஆண்டவரை மகிழச் செய்வது நமக்கு வலிமையும் வல்லமையும் தருகின்ற நேரமாக இரக்கத்தின் தேவன் மாற்றிக்கொண்டிருக்கிறார். உடைந்த உள்ளங்களை, காயப்பட்ட உள்ளங்களை, கண்ணீர் சிந்தும் கண்களை, பிரச்சனைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற குடும்பங்களை தன்னுடைய அருளாலும் நலத்தாலும் மேன்மையாலும் நிரப்ப வந்திருக்கிறார். அவரை உற்று பார்ப்போம், நன்றி சொல்வோம். தாய் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறவேன் என்று சொன்ன ஆண்டவர் மறவாமல் நமக்கு செய்த நன்மைகளை நினைத்து பார்த்து நன்றி என்று சொல்லி அவரது நன்மைத்தனத்திற்கு நன்றியின் பாடலை அர்ப்பணிப்போம். நினைத்து இதுவரை நடத்தினீரே
கோடி நன்றி ஐயா, மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. மறவாமல் நினைத்துக் கொண்டிருக்கிற தெய்வமே, மகிமையின் தெய்வமே, மகிமையின் மேகமே, நன்றி சொல்லுகிறோம். எபினேசராக இதுவரை உதவி செய்கின்ற தேவனாக இருந்து பல்வேறு உதவிகளை செய்ததற்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. நன்றி எபினேசனிதானையா, இதுவரை உதவி நீரே, எபினேசனிதானையா, இதுவரை உதவி நீரே. என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வே. என்றோயல்ரோய் என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வே. நன்றி நன்றி ஐயா, கோடி நன்றி ஐயா, மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே, இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா, ஆண்டவர். உலகை படைத்தவுடனே மனிதனை படைத்து மிகவும் நல்லது என கண்டார். ஆண்டவர் நமக்கு கொடுத்த நன்மைகளை நினைத்து பார்த்து நன்றி சொல்லி இருக்கிறோம். நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். இந்த வாழ்க்கையிலே பல்வேறு துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள், சோதனைகள் இருந்தாலும் நான் நம்பியிருக்கிற இறைவன் எனக்கு நங்கூரமாயிருக்கிறார். இருள் சூழ்ந்த பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் தீமையானதற்கு மஞ்சேன் என்று சொல்லி நல்ல ஆயனை நமது வழியாக, ஒளியாக, வாழ்வாக முன்னிறுத்து இருக்கிறோம். எனவே அவர் கொடுத்த நன்மையான வாழ்க்கையை பல்வேறு நேரங்களில் குறைத்து மதிப்பிட்டிருக்கிறேன், குறைவை மட்டுமே பார்த்திருக்கிறேன். நிறைவை கண்டுகொள்ளாமல் குறையான வாழ்க்கையில் குற்ற உணர்ச்சியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இறைவா, இந்த சூழ்நிலை மாற என்னை பலப்படுத்தும், என்னை உறுதிப்படுத்தும். ஆண்டவரே, உமது மேன்மையின் நன்மைத்தனத்தால் என்னை நிறைவாக்கும், நல்லதொரு வாழ்க்கையை கொடுத்ததற்காக முழு மனதோடு நன்றி செலுத்துகிறோம். நன்றி நன்றி ஐயா,
கோடி கோடி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. தந்தையே, நாம் ஒன்றாயிருப்பது போல் இவர்களும் ஒன்றாயிருப்பார்கள் என்று நேரும் இறை தந்தையை நோக்கி ஜெபித்ததை போன்று, ஆண்டவரே, மனிதன் தனிமையாயிருப்பது நல்லதென்று தகுந்த துணை உருவாக்கி குடும்பங்களாக வாழ நீ பண்ணித்திருக்கிறேன், எங்களை பயன்படுத்தி இருக்கிறேன். குடும்ப வாழ்க்கையிலே நாங்கள் சோர்வுற்ற நேரங்கள், சோதனைக்குட்படுத்தப்பட்ட நேரங்கள், குடும்ப வாழ்க்கையிலே பல்வேறு பிரச்சனைகளுக்கு மத்தியிலே உம்மை நாங்கள் ஆவலோடு தேடி வந்திருக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய குடும்பத்தை இதுவரை உமது கரத்திலே கரம் பிடித்து வழி நடத்திய நேரங்கள், பேதுருவை எவ்வாறு அந்த கடல் மீது அந்த கடலிலே மூழ்கும் பொழுது நீர் கைதூக்கி விட்டவராக எங்களுடைய வாழ்க்கையிலும் குடும்பத்திலும் பல்வேறு தருணங்களில் எங்களை கைதூக்கி விட்டிருக்கிற ஆண்டவரே, கரம் பிடித்து வழிநடத்தி இருக்கிற ஆண்டவரே, நல்ல ஒரு கணவன், நல்ல ஒரு மனைவியை, குழந்தை செல்வங்களை கொடுத்து எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதித்து இருக்கிறேன். நன்றி சொல்கிறோம். எங்கள் குடும்பங்களுக்காக மனதார நன்றி சொல்கிறோம். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. யோசேப்பு தொட்டதனைத்தையும் ஆசியாக மாற்றிய தெய்வமே, இந்த நேரத்திலே எங்களுடைய தொழில் சார்ந்த துறைகள், பணி சார்ந்த இடங்கள் அனைத்தையும் அர்ப்பணிக்கிறோம். எங்களுக்கு வலிமையும் வல்லமையுமாயிருந்து எங்களுடைய பொருளாதார வாழ்க்கையில் முன்னேற்றுவதற்காக எங்களை நாங்கள் மேற்கொள்கிற தொழில்களையும் பணிகளையும் உமது தெய்வீக கரத்தினால் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிற தெய்வமே, தொழில் சார்ந்த துறைகளிலே பல்வேறு போராட்டங்கள், இடர்கள், துன்பங்கள், முன்னேற முடியாத நிலைகள், எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைப்பவர், கழுகு போல உயரை பிறப்பர், ஓடுவர், நடப்பர், சோர்வடையார், களைப்படையார். ஆண்டவரே, மனிதன் வருந்தி உழைக்க வேண்டும் என்பது எங்களுக்கு திண்ணமாக கருதப்படுகிறது. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வளர்ப்பு தந்தையாகிய புனித யோசேப்போடு இருந்த பொழுது அந்த தச்சு தொழிலே உதவியாக இருந்தார். அந்த உழைப்பை மாண்புறச் செய்து பல்வேறு நேரங்களில் உழைத்த தருணங்கள் நிறைவை காணாத பொழுது சோர்வுற்றிருக்கிறோம். ஆண்டவரே, வீழ்ச்சி அடைந்த பொழுது நாங்கள் மனம் வெதும்பி அழுந்திருக்கிறோம். ஆண்டவரே, ஆனால் மனிதர் வருந்தி உழைப்பதினால் எதுவும் ஆவதில்லை, கடவுள் இரக்கம் காட்டுவதாலேயே அனைத்துமாகிறது என்று சொல்லி புனித பவுலுடைய ரோமையர்களின் திருமுகத்தில் சொல்லப்பட்ட வார்த்தைகளை நாங்கள் நினைவுக்கு கொண்டு வருகிறோம். ஆண்டவரே, உமது கருணையினால்தான் எங்களுடைய வாழ்க்கையில் பல்வேறு நன்மைகளை நீர் செய்திருக்கிறீர். ஆண்டவரே, எங்களுடைய துன்ப வேளைகளை கலிநடனமாக மாற்றியிருக்கிறீர். ஆண்டவரே, இதோ இந்த வேளையிலே எங்களுக்கு நல்ல உழைப்பை கொடுத்திருக்கிறேன், தொழிலை கொடுத்திருக்கிறேன், பொருளாதார வளர்ச்சியை கொடுத்திருக்கிறேன். என்ன நேர்ந்தாலும் உம்மை விட்டு பிரிய முடியாத வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர், எங்களுக்கு கொடுத்த தொழிலுக்காக, உழைப்பிற்காக, பணிகளுக்காக மனதார நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி.
திருப்பாடல் 127 இறைவார்த்தை மூன்றிலே மக்கச்செல்வம் கடவுளளிக்கும் கொடை பரிசு. இதோ எங்கள் குடும்பங்களுக்கு மக்கச்செல்வத்தை கொடுத்து ஆசீர்வதித்திருக்கிற தெய்வமே, எங்களுடைய பிள்ளைகளின் நலன்களுக்காக இன்று நாங்கள் வேண்டுகிறோம். நீர் எவ்வாறு உடல் நலத்திலும் ஞானத்திலும் வளர்ந்து பெற்றோருக்கும் இறைவனுக்கும் ஏற்ற பிள்ளையாக உருமாற்ற, அதே போல எங்களுடைய பிள்ளைகளும் எங்களுடைய குழந்தைகளும் இறை ஞானத்திலும் உலக அறிவிலும் முதிர்ச்சி பெற்று இறைவனுக்கும் பிறருக்கும் பெற்றோருக்கும் ஏற்ற குழந்தைகளாக மாற அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் குழந்தைகளின் வழியாக நாங்கள் செய்த நன்மைகளை, நாங்கள் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்த நன்மைத்தனத்தை நினைத்து பார்க்கிறோம். கண்ணீரோடு ஆண்டவரே, நமது திட்டம் இதோ எங்களுடைய பிள்ளைகளின் வழியாக ஆசையாக மாறிக்கொண்டிருக்கிற தருணங்களை நினைத்து பார்க்கிறோம். நாங்கள் எத்தனை துன்பங்கள் வேதனைகள் பட்டாலும் எங்களுடைய பிள்ளைகளின் நல்வாழ்விற்காக உழைக்கின்ற ஒவ்வொரு பெற்றோர்களையும் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, அவர்கள் செய்கிற தியாக உள்ளங்கள் அந்த பிள்ளைகளுக்கு நல்ல எதிர்காலத்தை உருவாக்கித்தர குடும்பங்கள் ஒவ்வொரு குழந்தைகளையும் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, இந்த குழந்தைகளின் வழியாக எங்களோடு நீர் பேசிக் கொண்டிருக்கிறேன். குழந்தை இயேசுவே, நீர் உலகிற்கு அன்பை விதைக்க குழந்தையாக பிறந்தீர். குழந்தைகளை என்னிடம் வரவிடுங்கள், தடுக்காதீர்கள் விண்ணரசு அவர்களுக்கு கூறியது. குழந்தைகளைப் போல மாறாவிடில் விண்ணரசில் உங்களுக்கு இடமில்லை என்று சொன்னாண்டவர். இன்று நம் குடும்பங்களில் அந்த விண்ணரசில் அழைத்து செல்வதற்கு குழந்தைகளை பரிசாக கொடுத்திருக்கிறார். அவர்களுக்கு இறைவன் இதுவரை செய்த நன்மைகள், நல்ல இறை ஞானத்தை கொடுத்து நல்லொழுக்கத்தில் வளர கற்றுக் கொடுத்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பெற்றோர்கள் அனைவரையும் அர்ப்பணிப்போம். பெற்றோர்களின் வழியாக பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளின் வழியாக பெற்றோருக்கும் அந்த அன்புறவை கொடுத்து வழிநடத்தியதற்காக நாங்கள் மனதார நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. இதுவரை நன்றி சொன்னனா, நன்மையின் இறைவன், நன்மை செய்த இறைவன் இன்றும் நன்மையிலே நம்மை வழிநடத்த வந்திருக்கிறார். திருத்துதர் பணிகள் 10 இறைவார்த்தை 38 நாசரேத்தூர் இயேசு சென்ற இடங்களுக்கெல்லாம் நன்மையே செய்து கொண்டு சென்றார். நன்றியின் உள்ளத்தை நற்குருணை ஆண்டவருக்கு அர்ப்பணித்திருக்கிற இந்த வேளையிலே, ஆண்டவர் இந்த நேரத்திலே அவருடைய வெளிப்பாட்டிலே கொடுக்கின்ற இறை வார்த்தை, நீதிமொழிகள் 8 இறை வார்த்தை 35 நம் உள்ளத்திலே விதைக்கிறார். நீதிமொழிகள் 8 இறை வார்த்தை 35, என்னை தேடி அடைவோர் வாழ்வடைவர், ஆண்டவரின் கருணை அவர்களுக்கு கிடைக்கும். என்னை தேடி அடைவோர் வாழ்வடைவர், ஆண்டவரின் கருணை அவர்களுக்கு கிடைக்கும். ஆண்டவருடைய சினம் ஒரு நொடி பொழுதுதான்,
அவருடைய கருணையோ இரக்கமோ பரிவன்போ வாழ்நாள் முழுவதும் தலைமுறைதோறும் நீடிக்கும். மோயிசன் அந்த யாவே இறைவனை சந்தித்த பொழுது அவர் முகத்தை திருப்பிக் கொள்கிறார். அவர் கடந்து செல்கையில் அவர் உதித்த மொழிகள், ஆண்டவர் பரிவும் இரக்கமும் உள்ள ஆண்டவர், அவர் இன்று நம்மை தேடி வந்திருக்கிறார். நாம் அவரை தேடி வந்திருப்பதில் பெருமை அல்ல, அவர் நம்மை தேடி வந்திருக்கிறார். கிறிஸ்துவுக்கே உரித்தான தனித்துவம் நாம் கடவுள் மீது அன்பு கொண்டிருக்கிறோம் என்பதில் அல்ல, கடவுள் நம்மீது அன்பு கொண்டு தம் ஒரே மகனையே நம் பாவங்களுக்கு கழுவாயாக அனுப்பினார். 1 யோவான் 4:10 இதை வாசிக்கின்றோம். நம் பாவங்களுக்காக தம் ஒரே மகனையே பாவ கழுவாயாக இறை தந்தை அனுப்பினார். இறை திருவுளத்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நிறைவேற்றினார். எனவே அவரை நாம் நாடி வந்திருக்கிறோம், அவர் நம்மை தேடி வந்திருக்கிறார். அவருடைய கருணையை நினைத்து பார்த்து, கருணை இறைவா சரணம், கடைக்கண் பாராய் சரணம் என்ற இந்த இருவரிகளை பாடி அவருடைய கருணையின் மக்களாக, நான் உனக்கு இரக்கம் காட்டியது போல நீயும் உன் அயலாருக்கு இரக்கம் காட்டியிருக்க கூடாதா என்று சொன்ன ஆண்டவர் இன்று கருணையின் உருவாக இந்த நற்கருணையிலே நம் உள்ளங்களை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய கருணை இறைவா, எங்களுடைய குடும்பங்கள் மீது புளியப்பட வேண்டும். எவ்வாறு தொடக்க நூல் 6 இறைவார்த்தை 8 நோவாவுக்கு அந்த அருள் பார்வை கிடைத்ததை போன்று, ஆண்டவரே எங்கள் உள்ளங்களும் இல்லங்களும் அது கருணையின் பார்வையால் நிரப்பப்படட்டும். அதற்கு இந்த பாடல் வரிகளை நாங்கள் பாடி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கருணையின் தெய்வமே, காக்கின்ற தெய்வமே, எங்கள் குடும்பத்தின் மீது உமது கருணை கண் பார்வை பொழியட்டும். ஆண்டவரே எவ்வாறு என்று சக்கையுவின் இல்லத்திற்குள் நுழைந்த உடனே சக்கையு மனமாற்றத்தின் வழியாக வெளிப்படுத்திய வார்த்தைகளின் வழியாக இன்று இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று என்று சொன்ன தெய்வமே, இந்த நேரத்திலே ஏதோ எங்களையும் ஆசீர்வதிப்பதற்காக, எங்களுடைய கண்ணீர்களை துடைப்பதற்காக கருணையின் தெய்வமாக எங்கள் மீது அன்பு கொண்டு எங்கள் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகளை நீக்குவதற்காக எழுந்தருளி வந்திருக்கிற தெய்வமே, எங்கள் குடும்ப உறவுகளின் மீது உமது கருணை கண்கொண்டு பாருமாண்டவரே, கடைக்கண் பாருமாண்டவரே, நாங்கள் வலிமையடைவோம். கருணைரைவா சரணம் கடை கண்பாராய் சரணம் கருணைரைவா சரணம் கடை கண்பாராய் சரணம். கருணையின் தெய்வமே, பல்வேறு தீமையின் ஆவியின் ஆதிக்கத்தினால் பல்வேறு உள்ளங்கள் சிதைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிற இந்த வேளையிலே பல்வேறு தீமைகள், எங்களுடைய தனிப்பட்ட உடல் சார்ந்த தீமைகள்,
எங்களுடைய குடும்பத்தில் இருக்கின்ற தீமைகள், எங்கள் தொழில் சார்ந்த துறைகளில் இருக்கின்ற தீமைகள், பல்வேறு விதமான தீமையின் ஆதிக்கமான செயல்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே மாறட்டும் ஆண்டவரே. சக்கை மனமாற்றத்தினால் மீட்பை பெற்றுக் கொண்டார், நாங்கள் மனம் மாற இதோ எங்களுக்கு அருளைத்தாரும் ஆண்டவரே. நாங்கள் உமது அருளுக்கு ஏற்ற வாழ்க்கை வாழ எங்களை பயன்படுத்தும் தெய்வமே. பல்வேறு சூழல்களில் தீமையை மட்டும் நாங்கள் அதிகமாக எண்ணிக்கொண்டிருக்கிறோம். எங்கள் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட தீமைகள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இயங்கிக் கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. ஏதோ இந்த நேரத்திலே தெய்வீக அருளினாலே அந்த தீமைகள் எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் விட்டு விலக உமது கருணை கண்கொண்டு பார்த்து எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. கருணை இறைவா சரணம் கடை கண் பாராய் சரணம் கருணை இறைவா சிறப்பாக இந்த நேரத்திலே குழந்தை இல்லாத அந்த தம்பதியர்களை எமது கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீதிமொழிகள் புத்தகம் 8:14 நாங்கள் வாசிப்பதை போன்று, திட்டமிடுவதும் நானே, திட்டமிட்டதை செயல்படுத்துவதும் நானே, ஆற்றலும் நானே, உணர்வும் நானே, வலிமையும் நானே என்று சொல்லியிருக்கிறது. உமது திட்டத்திற்கேற்ப அந்த தம்பதியர்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. கர்ப்பத்தின் கனிகளை ஆசீர்வதிப்பீராக. அன்னை மரியாவினுடைய அந்த கர்ப்பத்தின் கனி ஆசீர்வதிக்கப்பட்டது என்று எலிசபெத் உரைத்த போது உமது திருவயிற்றின் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றது என்று சொன்ன அந்த வார்த்தைகள் இன்று அதே ஆசீர்வாதத்தை பல்வேறு தம்பதியர்கள் அந்த குழந்தை செல்வத்திற்காக ஏங்கிக் கொண்டிருக்கிற அந்த வேளையிலே உமது கருணை கண்கார் பார்வை அவர்களுடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் நிலைத்திருக்கட்டும் ஆண்டவரே. குழந்தை செல்வத்தை கொடுத்து இந்த ஆண்டிலே நிறைவை நோக்கி அவர்களை வழிநடத்த அனைத்து தம்பதியர்களையும் குழந்தை பாக்கியத்திற்காக இயங்கிக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு உள்ளங்களையும் உம்முடைய திருப்பாதத்திலே அர்ப்பணித்து வேண்டுகிறோம். கருணை நிறைவா அவர்கள் மீது கடைக்கண் பாரும். கருணை நிறைவா சரணம் கடை கண் பாராய் சரணம் கருணை இறைவா சரணம் கடை கண் பாராய் சரணம். ஆண்டவரே, இந்த இளையோர் ஆண்டிலே இதோ கத்தோலிக்க திரு அவையில் இருக்கின்ற அனைத்து இளைஞர்களை, இவ்வுலகில் இருக்கின்ற இளைஞர்களை உமது கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நன்மையே செய், நல்வாழ்வை நாடு, தீமையை விட்டு விலக என்று உயிர் தரக்கூடிய அந்த வார்த்தைகள் அந்த இளையோர்களின் உள்ளங்களில் விதைக்கப்படட்டும் ஆண்டவரே. நீர் ஒரு இளைஞனாக இருந்த பொழுது மனித குலத்திற்கு மீட்பை கொடுத்து இன்று இளைஞர்கள் இந்த சமுதாயத்தின் இதய துடிப்புகளாக இருக்கிறார்கள். அவர்களை ஆசீர்வதியும் ஆண்டவர். பாதை தெரியாமல், பயணம் புரியாமல், பல்வேறு விதமான சிற்றின்ப ஆசைகளுக்கு உந்தப்பட்டு உம்மை விட்டு விலகி ஓடி சென்று கொண்டிருக்கிற ஒவ்வொரு இளைஞர்களையும் உமது இதயத்திலே அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. உமது இதயம் ஏற்றுக்கொள்கின்ற இதயமாக, மன்னிக்கின்ற இதயமாக, மாற்றம் தருகின்ற இதயமாக இருப்பதை போன்று ஆண்டவரே அவருடைய வாழ்க்கையிலே ஒளி விளக்காக நிரும், நன்மையானதை செய்யக்கூடிய நல் உள்ளத்தை கொடுத்தருளும்.
எதிர்கால வாழ்வு பிரகாசப்பட இளைஞர்கள் மீது உமது கருணையின் பார்வை பொழியட்டும் ஆண்டவரே. கருணை இறைவா சரணம், கடை கண் பாராய் சரணம், கருணை இறைவா சரணம், கடை கண் பாராய் சரணம், கருணை இறைவா சரணம். இரக்கமுள்ளோர் தம் செயலால் தாமே நன்மை அடைவர். இரக்கத்தின் அரசராக இருக்கின்ற தெய்வமே, இதோ இரக்க செயல்களின் வழியாக எங்களுக்கு விண்ணரசை பரிசாக தருபவரே. மத்தேயுவின் செய்தி 25 நீர் நீதியுள்ள இறைவன் என்பதை, அரசர் என்பதை வெளிப்படுத்தி இருக்கிறீர். மனித குலத்தை செம்மறியாடாக வெள்ளாடாக நீர் பிரிக்கின்ற தெய்வமாக இருக்கிறீர். எதன் அடிப்படையில்? இரக்கத்தின் அடிப்படையில் நீர் பிரித்திருக்கிறீர். தெய்வமே, இன்று உம்மிடமிருந்து நாங்கள் பெற்றுக்கொண்ட இரக்கம், கருணை, மன்னிப்பு நாங்கள் பெறுவதற்கு தகுதியற்றவர்கள் ஆண்டவரே. இருந்தாலும் நீர் எங்கள் மீது கொண்டிருக்கிற நம்பிக்கை, நன்மைத்தனம், அன்பு, இவற்றின் வழியாக நாங்கள் அதை பெறுகிறோம் ஆண்டவரே. பெற்ற அந்த இரக்கத்தை நாங்கள் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளாமல் இருக்கிறோம். திருப்பாடல் 23 எனது பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று சொன்ன அந்த வார்த்தைகள், நல்ல ஆயனே, நாங்கள் இரக்கத்தின் ஆண்டவராக வைத்திருக்கிறோம். உம்மிடமிருந்து பெற்ற நன்மைகளை நாங்கள் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். ஆனால் இரக்கத்தை வெளிப்படுத்தாமல் இருந்த எங்கள் கடின இதயங்களை உம் திருப்பாதத்திலே அர்ப்பணிக்கிறோம். கடின உள்ளங்கள் கரையட்டும் ஆண்டவரே, உடைக்கப்படட்டும். உமது அன்பை மற்றவர்களில் விதைக்க, உமது நன்மையான பணியை மற்றவர்களில் செய்ய எங்களுடைய தனிப்பட்ட வாழ்வின் மீது உமது கருணை கண்கொண்டு பார்த்து எங்களை ஆசீர்வதித்திருமான். கருணை இறைவா சரணம், கடை கண் பாராய் சரணம், கருணை இறைவா சரணம், கடை கண் பாராய் சரணம். ஒரு நிமிடம் அமைதியாக இந்த ஆண்டவரை உற்று பார்ப்போம். நன்றி சொல்ற நேரங்கள், அவருடைய கருணையை எண்ணி பார்த்த தருணங்கள், ஆண்டவர் நம்மோடு பேசுவதை நம் உள்ளத்திலே கேட்போம். சாமுவேல் சொன்னதை போன்று, ஆண்டவரே பேசும், உம் அடியவன் நான் கேட்கின்றேன் என்று பல்வேறு பிரச்சனைகளோடு வந்திருந்தாலும், இந்த ஆராதனையில் கலந்து கொண்டிருந்தாலும், ஆண்டவர் சொல்கிற வார்த்தை, மார்த்தா மார்த்தா நீ பலவற்றை பற்றி கலங்கிக் கொண்டிருக்கிற, தேவையானது ஒன்று, உள்ளத்தை திறந்து ஆண்டவர் சொல்வதோடு உரையாடுவோம், ஆண்டவர் திருப்பாதத்தில் அமர்ந்து வேண்டுவோம். மரியா நல்ல பங்கை தேர்ந்தெடுத்ததை போன்று நம்முடைய குடும்பங்களையும் நல்ல பங்கினுடைய ஆசீர்வாதத்திற்குள் அழைத்து வர ஆண்டவரோடு உரையாடுவோம், உறவாடுவோம். நீதிமொழிகள் 8:18 ஆண்டவர் தருகின்ற இறுதி வார்த்தை, இந்த ஆராதனையிலே ஆண்டவர் தருகின்ற அற்புதமான வார்த்தை, அதிசயமான வார்த்தை, நம்மை ஆசீர்வதிக்கின்ற வார்த்தை. நீதிமொழிகள் 8:18,
என்னிடம் செல்வமும் மேன்மையும் அழியா பொருளும் அனைத்து நலமும் உண்டு. என்னிடம் செல்வமும் மேன்மையும் அழியா பொருளும் அனைத்து நலமும் உண்டு. செல்வத்தை தருகின்ற ஆண்டவர் பவுலடியார், கிறிஸ்து என்ற செல்வத்திற்காக அனைத்தையும் குப்பையென கருதிய மேன்மையை தருகின்ற ஆண்டவர் அன்னை மரியாவை அடிமை என்று சொன்ன அந்த மரியாளை அரசியாக மாற்றிய மேன்மையான வாழ்க்கைக்குள் அழைத்து சென்ற ஆண்டவர் அழியா பொருள். மண்ணுலகிலே நீங்கள் எதையும் சேர்த்து வைக்க வேண்டாம். அங்கு திருடர்களும் பூச்சியும் கண்ணமிடுவார்கள், அழித்து விடுவார். விண்ணகத்திலே நிலையான அழியான வாழ்வு உண்டு. அது நிலை வாழ்வு என்பதை கற்றுக் கொடுத்த ஆண்டவர் மருத்துவருக்கெல்லாம் மருத்துவரான ஆண்டவர் நம் கூடவே இருக்கிறார். நலம் தருவதற்கு நம்மோடு நடக்கிறார். அவருடைய காயங்களால் நாம் குணமடைகின்றோம் என்ற வார்த்தைகளை சிந்தித்து பார்த்து இந்த மனித குலம் இந்த கொரோனா தொற்றிலே பாதிக்கப்பட்டிருக்கிற இந்த நிலைகள் பூரண சுகத்தை இறைவனுடைய அருளாலும் நலத்தாலும் பெற வேண்டும் என்று சொல்லி மனித குலம் மனசோர்வுற்ற அந்த தருணங்களை எல்லாம் ஆண்டவர் தாமே மாற்றித்தர வேண்டும் என்று என் கூடவே இருக்கும் இயேசுவே, நீர் இல்லாமல் என்னால் வாழ முடியாது என்ற வார்த்தைகளை நாம் பாடி அவருடைய ஆசியை பெற்றுக்கொள்வோம். நான் வாழ முடியாதே, என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாதே, என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாதே, பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. வாழ்க்கையிலே வெளிச்சமானிரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானிரே, இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானிரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானிரே, என் வெளிச்சம் நீரே, என் ஜீவனும் நீரே, எல்லாமே நீங்களானப்பா, என் வெளிச்சம் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்களானப்பா, என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது, ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. ஆண்டவரே, நீர் இல்லாத வாழ்க்கை எங்களுடைய வாழ்க்கையில் சிந்தித்து பார்க்க கூட முடியாத தருணமாக இருக்கிறது. பவுலடியா ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலே 8:31 நீர் இல்லாத வாழ்க்கை எப்படிப்பட்டது, உம்மோடு இணைந்த வாழ்க்கை எப்படிப்பட்டது என்பதை பட்டியலிடுகிறார்.
கிறிஸ்துவின் அன்பிலிருந்து எது என்னை பிரிக்க முடியும்? இடரா, பட்டினியா, சாவா, நெருக்கடியா, இன்னலா, வேதனையா? எதுவும் என்னை பிரிக்க முடியாது. ஆமா டபுள், நீர் இல்லாமல் வாழ முடியாத சூழ்நிலை, உமோடு மட்டும் இணைந்திருக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கித்தாரும். இந்த நேரத்திலே பாரங்களோடு வந்த நேரம் இதோ, சுமை சுமந்து சொல்ந்திருப்ப எல்லோரும் என்னிடம் வாருங்கள், உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லி இருக்கிற விரித்து இதயத்தை திறந்து எங்களை அணைத்துக் கொண்டிருக்கிற தெய்வமே, நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உமது உடனிருப்பு யோசுவாவோடு இருந்ததை போல, நீ செல்லும் இடமெல்லாம் நான் ஓடு இருப்பேன் என்று சொன்னதை போன்று எங்களுடைய வாழ்க்கையிலும் எங்களுக்கு உடனிருப்பையும் உயிரிலே சுகத்தையும் கொடுத்து ஆசீர்வதிப்பீராக. ஆமென். இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நிவேங்களுக்கு விட்டு சென்று உம் திருவுடல் திருரத்தமாகியவற்றின் தூய மறை பொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாக இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்த ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம்.